மால்டோவோட எனர்ஜி மினிஸ்டர், இதுக்கு மேல நாங்க ரஷ்யாவோட கேஸ் பிராம் கிட்ட இருந்து கேஸ் வாங்க மாட்டோங்க அப்படிங்கிறது போல சொல்றாரு. இது கூட பரவாயில்லைங்க, ஒருபடி மேல போய் யூரோப்ல நாங்க எப்படி இருக்கிறோம் தெரியும், இருந்தாலும் நாங்களே எனர்ஜி இண்டிபெண்ட் ஆயிட்டோம் ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்காம. ரஷ்யா கிட்ட இருந்து டோட்டலா வாங்கறத நிப்பாட்டிட்டு யூரோப்பியன் சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து நாங்க கேஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல மால்டோவா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இனிஷியலா கேட்கும் போது பரவாயில்லையப்பா, மால்டோவா கூட ரஷ்யா கிட்ட கேஸ் வாங்காம இருக்குதே அப்படிங்கிறது போல நம்மளுக்கு தோணினாலும், ஏன்பா மால்டோவா யூரோப்பியன் சப்ளையர்ஸ்ங்கிறீங்க, யூரோப்பியன் சப்ளையர்ஸ்க்கு யார் கேஸ் தரா, யார் வெளியா வாங்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் பரவாயில்லைங்க, மால்டோவா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கல இல்லையா, அதனால நம்ம மால்டோவா பாராட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா, மால்டோவோட எனர்ஜி மினிஸ்டர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிர்கருத்து நம்ம ரஷ்ய தரப்புல இருந்து வந்துக்குது. அதை என்னன்னு கேட்டாதான் உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருங்க. ரஷ்யாவோட ஸ்போக் பர்சனான டிமிட்ரி பெஸ்கவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, மால்டோவா நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு, அதை பேசி தீக்கணும் பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்க கேஸ் வாங்குங்க வாங்காம போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. ஆனா நீங்க வாங்கியிருக்கிறீங்களா கேஸ், 2022 வரைக்கும் வாங்கின கேஸுக்கு காசு எங்கப்பா, இப்ப வரைக்கும் காசு தரல அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து மால்டோவா பார்த்து கேட்டிருக்காங்க. அதாவது மால்டோவா கேஸ் வாங்கிக்குது ரஷ்யா கிட்ட இருந்து. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சோடனே அப்பாடா ஜாலி, இந்த யூரோப்பியன் என்ன பெருமை இருக்கு மால்டோவாக்கு அப்படின்றது தெரியல. தன்னால எப்படியோ இந்த மேற்குலக நாடுகளை நம்பி இருக்கிறதுனால மால்டோவா டிம்கி அடிச்சிருச்சு, இதுக்கு மேல அப்படி செய்ய முடியுமா, ஏன்னா அமெரிக்காவே உக்ரைனுக்கு உதவுறத நிறுத்தலாமா அப்படிங்கிறது போல யோசிச்சு பேக் அடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அமெரிக்காவோட காங்கிரஸ் சபை, முடியலப்பா எங்களால முடியல, உக்ரைனுக்கு அதிகமான ஏடுகள் போகுது, ஆனா நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கான பணம் இல்ல, இதே போல தொடர்ந்து போயிட்டு இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஷடவுன் தான் பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல மிரட்டுற மாதிரி செஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 45 நாள் தான் கேடு கரெக்டான விளக்கம் கொடுக்கணும், அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஷடவுன். அது என்னப்பா கவர்மெண்ட் ஷடவுன், இப்போ நம்ம அரசாங்கத்தை எடுத்துக்கோங்க, நம்ம அரசாங்கம் ரன் ஆகணும்னா காசு தேவை இல்லையா, நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட இப்ப எவ்வளவு காசு இருக்குது, அந்த காசை வச்சு எப்படி இந்த கவர்மெண்ட் இந்த காலத்தை தள்ள போகுது அப்படிங்கிற கிளியரான பட்ஜெட்டை நம்ம தாக்கல் பண்ணும். ஏன்னா நம்ம எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் மாசம் மாசம் சம்பளம் போகணுங்க, அப்படின்னு அவங்க எப்படி வேலை செய்ய முடியும், அவங்களே அப்படின்னா நம்ம கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா எப்படி வேலை செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல் எடுத்துக்குவோமே, ஸ்கூல் டீச்சர்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குலாம் மாசம் மாசம் சம்பளம் போகணும், அப்படி சம்பளம் போலின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருந்துக்குவாங்களா, கவர்மெண்ட் எடுத்து போராடுவாங்களா, இது போல வேலைகள் தான் நடக்கும். அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யும், எங்ககிட்ட காசு இல்லைங்க, உங்களுக்கு இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா கவர்மெண்ட்னால நடத்திட்டு இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா, இதுதான் கவர்மெண்ட் ஷடவுன். அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டில் கூட அரசாங்க கஜானா காலியா இருக்குது அப்படின்றது போல மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு வச்சுக்குவாங்க. சரி சரி, டீப்பாலாம் போகக்கூடாது, நம்ம திருப்பி இங்கே ஒடியாந்துருவோம். அது போல கவர்மெண்ட் மட்டும் ஷடவுன் ஆயிடுச்சுன்னா நாடு ஸ்தம்பிச்சு போயிடும். இதை தடுக்கணும்னா 45 நாளுக்குள்ள ஒரு பட்ஜெட்டை போட்டு இது இது இவ்வளோ இவ்வளோ செலவு, இதை செஞ்சோம்னா இந்த அரசாங்கம் ஷடவுன் பண்ண தேவையில்லை, இருக்கிற காசு வச்சு நம்ம வழி நடத்திக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு உறுதியை கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் ஷடவுன் பண்ணிடுமா, அமெரிக்காக்கே பணம் இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க உக்ரைனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது போல ஆயிருந்தானே. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், சரி கவர்மெண்ட் காசு இல்லைன்னா கடன் வாங்கிக்க வேண்டியதானே, ஆல்ரெடி அமெரிக்கா கடனை அதிக அளவில் வாங்கி இருக்குது, அது ஏதோ சீலிங் இருக்குதாமா, அது முட்டிடுச்சு, இப்போ திருப்பி அந்த சீலிங் உடச்சிட்டு மேலே ஒரு தார்ஸ் போடணும் இல்லையா, ஆல்ரெடி சீலிங் முட்டி முட்டி உடச்சு உடச்சு தார்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ இந்த சீலிங்கும் முட்டிடுச்சு, இந்த சீலிங்கை மட்டும் உடச்சிட்டு திருப்பி தார்ஸ் போட்டு கடனை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா ஷடவுன்லேருந்து தப்பிச்சு வந்துடலாம், ஆனால் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஷடவுன் ஆயிரும். இதை பார்த்து தான் பல நாடுகளும் பயபேதியில் இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதில் பாருங்க ஒரு வேடிக்கை, ஆல்ரெடி செப்டம்பர் 30 ஒரு ஷடவுன் வர வேண்டியது, அந்த ஷடவுன கடைசி நிமிஷத்துல தவிர்த்துட்டாங்க. அந்த காங்கிரஸ் இருக்கிறவங்க அந்த ஓட்டு போடுவாங்களே அதுல சிலர் சேர்த்து போட்டதுனால இப்ப அரசாங்கத்துக்கு கொஞ்சம் பிரீத்திங் டைம் கிடைச்சிக்குது, அதாவது ஒரு 45 நாள் டைம் கிடைச்சிக்குது. இந்த 45 நாள் டைம்ல இப்ப ஆண்டுட்டு இருக்கிற அரசாங்கம் ஏதோ உருட்டி பெரட்டி ஏதோ ஒரு வழி கொண்டு வரணுமா, இந்த சமயத்துல பாருங்க அந்த 45 நாளை பயன்படுத்தி உக்ரைனுக்கு வேணுங்கிற உதவியில செஞ்சிடலாம்ப்பா அப்படிங்கறது போல முடிவெடுத்துட்டு இருக்கிறாங்களா. அதாவது நம்ம ஜோ பைடன் அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டுக்கிறார், ஒரு மசோதா கொண்டு வந்து
வந்திருக்கிறார். கவர்மெண்ட் சடவுனா கொஞ்சம் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் நன்றி சொல்லிட்டு இதுக்கு தனியா ஒரு சட்டம் போடணும் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அப்படிங்கிறது போல சொன்னா அமெரிக்காவோட மக்களுக்கு எப்படி இருக்கும்? அது கூட இன்னொன்னு பாருங்க, உக்ரைனுக்கு உதவி செய்யறத எக்காலத்திலயும் நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாரு. ஆல்ரெடி உங்க நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் தரலீங்களா? அதை முதல்ல நிறுத்தாம சம்பளம் தாங்க அப்படிங்கிறது பல பேர்த்தோட கருத்தா இருக்கு. சரிங்க, அமெரிக்கால பல போராட்டங்கள் போயிட்டு இருக்குது, என்ன நடக்குதுன்றதா நம்மளுக்கு இன்னும் 45 நாள்ல தெரிஞ்சிட போகுது. ஆனா இந்த உக்ரைன் ஓரமா பாத்துட்டு இருக்குல்ல, வயித்துல புலி கறிக்குமா? எங்களால தனியா செய்ய முடியாதுங்க. அமெரிக்காவோட உதவிகள் தேவை, அமெரிக்காவோட ஆயுதங்கள் தேவை, அமெரிக்காவோட பணங்கள் தேவை. அப்படி இருந்தாதான் எங்களால் ரஷ்யா வைத்து போராட முடியும். இப்ப வந்து நாட்டுல சடவுன் பண்றேன் அது பண்றேன், எங்களுக்கு எய்டில் நீ நாங்க எப்படிங்க போராடுறது அப்படிங்கறது போல கேள்விகள்லாம் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதிலும் இந்த செய்தியை கேட்டோன்னே உக்ரைனோட மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு மத்தியில ஒரு ரூமர் பரவ ஆரம்பிக்குது. பயம் கலந்த ஒரு ரூமர்னு வச்சுக்கோங்களேன். இங்க வார அமெரிக்கா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே முடிவை நோக்கி போயிருச்சு. உக்ரைனும் ரஷ்யாவும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு உட்காந்துச்சு. சமாதான பேச்சுவார்த்தை எப்போ? நீ கீவ்ல இருந்து படையை வாபஸ் வாங்கிக்க, ஏதோ பேசி முடிவுக்கு வரலாம்னு சொன்னாங்க. ஆனா கீவ்ல இருந்து படையை ரஷ்யா வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு போகல. என்ன காரணம்? நீங்க இருக்கிறீன்ற காரணம் தான். நீங்க வந்து அவங்க குட்டையை குழப்பி விட்டுக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து காசு இல்லாத இல்லைன்னா உங்களை நம்பி எங்க ஆளுங்க இவ்வளவு பேர் போய் செத்து கிடக்குறாங்க, இத்தனை ஆகி போச்சு, ஆயுதங்கள் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறோம், இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படிங்கிறது போல கேள்வி எல்லாம் வருதா? இதுக்கான பதில் அமெரிக்கா தரப்புல இருந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா அமெரிக்கா ஒரு நல்ல நாடு, அமெரிக்கா எது சொல்றாங்களோ அதுதான் கரெக்டா இருக்கும், அமெரிக்கா நல்ல முடிவுகள் தான் எடுப்பாங்க. ஆனா என்ன மாதிரியான ஒரு அந்நிய சக்தி நாக்கள் நேரம் எல்லாம் பேசிடக்கூடாது இல்லையா? அதனால அமெரிக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறாங்களா, அது பொலிட்டிக்கல்னு சொல்லிக்கிறாங்க. இது லீக் ஆயிருக்குதுப்பா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. உக்ரைனே, உங்களுக்கு நாங்க ஆயுதம் கொடுக்கறது தயாரா தான் இருக்கிறோம், வேணுங்கிற உதவி செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம், ஏன்னா அந்த அளவுக்கான உதவிகள் நாங்க செஞ்சுக்கிறோம் பாருங்க. ஆனா உங்க நாட்டுல கரப்ஷன் இருக்கு, நீங்க கரப்ஷனை ஒழிச்சாதான் நாங்க எங்களோட ஆயுதங்களை உங்களுக்கு தர முடியும், எங்களால உதவிகளை செய்ய முடியும். உங்ககிட்ட கரப்ஷன் இருக்கிறதுனால தான் உங்களால முன்னேற முடியல, உங்களோட கவுண்டர் அஃபென்சிவ் ஃபெயில் ஆகுது அப்படிங்கறது போல நியாயங்கள் எடுத்து அடுக்குவாங்க அமெரிக்கா அப்படிங்கறது போல சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் மைக் கிடைச்சிருச்சு இல்லையா, என்ன மாதிரியான அந்நிய சக்திகள் சும்மா விடுவாங்களா என்ன கேட்பாங்க? உக்ரைன்ல கரப்ஷன் இருக்குன்றது இன்னைக்கு நேத்திக்கு நடந்த சமாச்சாரம் இல்ல, இது ஆதி காலத்துல இருந்து இருக்குது. இது உலகத்துக்கே தெரியும், அமெரிக்கால இருக்கிற குழந்தை கூட தெரியும். இது தெரியாம தான் நீங்க ஆல்ரெடி உள்ள போனீங்களா உதவுறதுக்கு அப்படின்றது போல கேட்போம். ஆனா அதுக்கும் அமெரிக்கா கிட்ட எங்களை செருப்பால் அடிக்கிறதுக்கான பதில்கள் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரிங்க, விஷயத்துக்கு வந்துருவோம் திரும்பியும். இப்போ அமெரிக்கா இது போல பேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் உக்ரைனுக்கு தரதா சொல்லியிருந்தேன்ல, அதை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படிங்கறது போல சொன்னனாலதான் இந்த கவர்மெண்ட் சடனா 45 நாளைக்கு தள்ளி போட முடிஞ்சது இல்லையா? இதை பார்த்து மேற்குலக நாடுகள்ல பயபீதி ஆயிருப்பாங்கல்ல, ஆயிட்டாங்க. என்னப்பா அமெரிக்காவோட சொல்லிய முடிஞ்சா அப்ப நம்ம எல்லாம் நம்மள ஃபண்டிங் பண்ணுமா உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல கேள்விகள் இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள வந்திருக்கும் இல்லையா? அந்த பயத்தை எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சு ஓட்டி விடணும்ல. வந்துட்டார் நம்ம ஜோ பைடன் அவர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் போன் பண்ண போறாரா, இங்க பாருங்க எல்லாரும் ரீ அசூரன்ஸ் கொடுங்க, உக்ரைனுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோன்னு. நாங்க சில பல சட்ட சிக்கல்னால 6 பில்லியனை கேன்சல் பண்ணிட்டோன்றதுனால நீங்க கொடுக்கறதா சொன்னதெல்லாம் கேன்சல் ஆகக்கூடாது, புரியுதா? எல்லாம் போகணும், நம்ம திருப்பி கண்டினியூஸா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றோம். ஆமா அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் நாளையில இருந்து கூப்பிடுவாரு அப்படின்றது போல சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், எப்படி அமெரிக்கா கிட்டே காசு இல்ல, ஆல்ரெடி கொடுக்கறதா சொன்ன எய்டே இப்ப கேள்விக்குறியா இருக்கு, அதுல அழிச்சிட்டு 6 மில்லியன் இப்ப எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்கா திரும்பியும். இப்படி இருக்கும் போது எப்படிங்க திரும்பவும் அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவி பண்ணும்? இதுல எந்த தைரியத்துல அமெரிக்காவோட நட்பு நாடுகள் கிட்ட போன் பண்ணி உதவி கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வருதா? இதே போல கேள்விகள் அமெரிக்காவோட மக்கள் மத்தியிலும் இருக்கு, யூரோப்போட மக்கள் மத்தியிலும் இருக்கு. மக்கள் கிட்ட கேள்விகள் இருந்துச்சுன்னா ரூமர் பரவுமா? ஆமா பரவி இருக்கு, அந்த ரூமரையும் எடுத்துட்டு வந்துக்கிறேன். என்னன்னு கேளுங்க. அதுதான் ஆல்ரெடி ரஷ்யாவோட பணம்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அதை பூரா அன்ஃப்ரீஸ் பண்ணி நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்து அதுக்கப்புறம் உக்ரைனு கொடுக்கலாம். ஏன்னா நம்மளோட காசு தானே கொடுக்க முடியாது, ரஷ்யாவோட காசு எடுத்து கொடுத்துடலாம்ல அப்படிங்கிறது போல பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானப்பா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லும் போது கொஞ்சம் தெளிவா புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்காக்கும் தெரிஞ்சிச்சு, யூரோப்பியன் யூனியனுக்கும் தெரிஞ்சிச்சு, யூகேக்கும் தெரிஞ்சிருச்சு. ரஷ்யாக்கு ஆதரவா யாரெல்லாம் ஜெயில் படுறாங்களோ அவங்களால தான் ஜெயிக்க முடியுது எலெக்ஷன்ல அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஆக இதுக்கு மேல நம்மளால எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுதோ முடியலையோ உக்ரைன் கண்டினியூஸா போராடிட்டே இருக்கணும், ரஷ்யா தோத்தே ஆகணும் அப்படின்ற சில முடிவுகளை சில பெரிய தலைகள் எடுத்துட்டாங்க இல்லையா? அதனால இப்போதைக்கு ரஷ்யாவோட பணத்தை எல்லாத்தையும் அபேஸ் பண்ணி அதை உக்ரைனுக்குள்ளேயே பேட்டரி ஆரம்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி உக்ரைனோட ஆயுதங்களை உக்ரைன்லயே தயாரிக்க
நடக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா திரும்ப திரும்ப உக்ரைன் வந்து நம்ம கிட்ட ஆயுதம் கூட எய்டு கூடுன்னு கேட்க வேண்டிய நீட் இருக்காது பாருங்க. ஆயுதம் தயாரிக்கிற கம்பெனிக்கு இதை விட வேற என்னங்க டீலிங் வேண்டியது இருக்கு? அவங்க பாட்டுக்கு ஆயுதம் தயாரிச்சுட்டே இருந்தாங்கன்னா செலவாயிட்டே இருக்க போகுது, சௌரியத்துக்கு செஞ்சுட்டே இருக்க போறாங்க. ஏன்பா அங்கே செஞ்சாலும் காசு வேணும்ல ஒரு அளவுக்கு மேல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நியாயமான கேள்விதான். இது ஒரு கோல்டு வாருங்க, போருங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும், அதெல்லாம் நிக்காது. உக்ரைன்ல கம்பெனிக்கு இது ஆயுதங்கள் தயாரிச்சுட்டே இருக்க போறாங்க. இப்ப சூடான்ல சிவில் வார் நடக்குதா, அங்க ட்ரோன்கள் பயன்படுதா, உக்ரைன் கிட்ட டெக்னாலஜி இருக்கா, உக்ரைன்ல ஃபேக்டரி இருக்குமா, தயாரிப்பாங்களா, சூடான் வாங்குவாங்களா, உக்ரைனுக்கு காசு வருமா, உக்ரைன்ல இருக்கிற ஆயுதம் தயாரிக்கும் கம்பெனிக்கு காசு அதிகமா வருமா, வேலை முடிஞ்சு. இதே போலதான் சிரியால பிரச்சனை இருக்கா, அங்க பல அமைப்பு இருக்கா, ஈசிஸ் வேற இருக்கா, அவங்க வேற இப்ப உக்ரைன்ல வந்து உக்ரைனுக்காக போராடுறாங்களா, அவங்களுக்கு ஆயுதம் தேவையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, உக்ரைன் கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, உக்ரைனுக்கு பணம் வரும், அவங்களுக்கு ஆயுதம் போகும், அவங்களும் போராடுவாங்களா, வேலை முடிஞ்சு. அதனால இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும், இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறது போல ரூமர்கள் இந்த அமெரிக்காவோட மக்கள் மத்தியிலும் சரி, யூரோப்பியன் யூனியன் மக்கள் மத்தியிலும் சரி அதிகமா இருக்குதான். அதுல ஒன்னு ஒரு வீட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அப்புறம் செந்தல் டி கோச்னு ஒரு புது சேனல் ஓபன் பண்ணிருக்கோம், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த சேனல்லையும் ஜியோ பாலிடிக்ஸ் இல்ல முக்கியமான நியூஸஸ் எல்லாம் அப்லோட் ஆயிட்டே இருக்கும். அதனால உங்களோட சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.